இவங்களுக்கு பிசினஸ் நாலேஜும் இருக்காது, பிசினஸ் பத்தின விஷயங்கள் தெரியாது. அப்ப மோர் தென் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்டரை தாண்டி நீங்க ஒரு வருஷத்துல ரெண்டு வருஷத்துல சாதிக்க வேண்டிய நம்பர்ஸை 5 வருஷம் 6 வருஷம் ஆகும், சாதிக்கவும் முடியாது. சக்சஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸ் நெட்வொர்க்காகவும் இருக்கணும், ஃபாஸ்டாகவும் க்ரோ ஆகணும் அப்படின்னா உட்கார்ந்துருக்கிற இடத்துலயே உட்கார்ந்துட்டே இருக்க வேண்டியதுதான். ஒரு நாளும் உங்க நெட்வொர்க் க்ரோ ஆகாது. நீங்க ரொம்ப அக்ரெசிவா உங்க பிராண்டை வந்து மோர் தென் ஒரு 100 அவுட்லெட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற பிராண்ட் ஓனரா ஃப்ரான்ச்சைஸரா, கண்டிப்பா உங்களுக்கான வீடியோ தான். வெறுமனே ஒரு இன்வெஸ்டருமே இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் உங்களுக்கு ஃப்ரான்ச்சைஸிலேருந்து வந்துருச்சுன்னா அதை வச்சு நீங்கள் பெருசாக ஸ்கேலப் பண்ணிடலாம், ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிடலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும், லொக்கேஷன்ஸ்லாம் தப்பாக இருந்துச்சுன்னா கிட கிட கிடக்கடன ஃபெயிலியர்ஸ் உங்களை வந்து கீழே எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ அப்போ மோர் தென் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்டரை தாண்டி ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, லொக்கேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இன்னைக்கு புதுசாக பிஸ்னஸ்க்கு ஃபஸ்ட் டைம் வர்ற பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 100%ல 38% மேல ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரனர் உள்ள வராங்க. இவங்களுக்கு பிசினஸ் நாலேஜும் இருக்காது, பிசினஸ் பத்தின விஷயங்கள் தெரியாது. மொரோவர் அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி எப்படி ஹையர் பண்றது, ஒரு லொகேஷன் எப்படி ஐடென்டிஃபை பண்றது, இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சுத்தமா தெரியாது. இப்படி இருக்கிற ஒரு இடத்துல நீங்க ஒரு இன்வெஸ்டர் வந்து ப்ராப்பர்ட்டியை பார்த்துட்டு வருவாரு, அவரே ஒரு நல்ல லொகேஷனோட வருவார் அப்படின்னு நீங்க ஆஸ் அ ஃப்ரான்ச்சைசரா வெயிட் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு வருஷத்துல ரெண்டு வருஷத்துல சாதிக்க வேண்டிய நம்பர்ஸை 5 வருஷம் 6 வருஷம் ஆகும், சாதிக்கவும் முடியாது. ஏன்னா நீங்க 10 இடத்துல வந்து 4 இடம் ராங் லொகேஷனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் பிராண்ட் வந்து 100 ஃப்ரான்ச்சைசி போயிட்டு 60-க்கோ 40-க்கோ வந்து நின்றுடும் 3-4 இயர்ஸில். அப்போ சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைசி நெட்ஒர்க்காகவும் இருக்கணும், ஃபாஸ்ட்டாகவும் க்ரோ ஆகணும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்டர் இதெல்லாம் தாண்டி ப்ராப்பர்ட்டி ஹையரிங்க்கு உங்களுக்கு ஒரு ரைட் பர்சன் வேணும். நீங்களே ஆஸ் அ பிராண்ட் நீங்களே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்து ப்ராப்பர்ட்டி அக்வசியேஷன் மேனேஜர் ஒருத்தர் உங்கள் பிராண்டுக்கு எடுத்து நீங்கள் டே டு டே வந்து ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வந்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்கள்கிட்ட ஒரு இன்வெஸ்டர் வரும்போது அந்த ப்ராப்பர்ட்டியை மேட்ச் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களால் ஃப்ரான்ச்சைஸ் பண்ண முடியும், ஃபாஸ்ட்டாக ஃப்ரான்ச்சைஸ் பண்ண முடியும், சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரோ ஆக முடியும். ஒருவேளை நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டியை ஹையர் பண்ணுறதுக்கான பர்சன் உங்கள்கிட்ட இல்லை, நான் ஏன் இந்த வேலையை செய்யணும், ஒரு இன்வெஸ்டர்னா அவர் தான் ப்ராப்பர்ட்டியை பார்க்கணும், அவர் தான் இடத்த கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம நம்ம பிளேஸில் உட்காந்துருந்தோம்னா உட்காந்துருக்கிற இடத்துலயே உட்காந்துட்டே இருக்க வேண்டியது தான். ஒரு நாளும் உங்கள் நெட்ஒர்க் க்ரோ ஆகாது, ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கும். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஆஸ் அ ஃப்ரான்ச்சைசர் நீங்கள் ஒரு பிராண்ட் ஓனர், உங்கள் பிராண்டை எந்த இடத்துல பொசிஷன் பண்ணணும் அப்படின்றதுல இறங்கி வேலை பார்க்கறதுக்கு உங்களுக்கே சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னா புதுசாக பிஸ்னஸே தெரியாமல் வர்ற ஒரு இன்வெஸ்டருக்கு எப்படி தெரியும்? அப்படியே அவர் எடுத்துட்டு வந்தாலும் ரைட் லொகேஷனா எடுத்துட்டு வந்துருவாரா? அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பர்டைஸ் அவர்கிட்ட இருக்கா? இல்லவே இல்லையே. ஸோ இதெல்லாம் வந்து யார் கொடுக்குறாங்களோ, ப்ராப்பர்ட்டியோட ஒரு பிஸ்னஸை மேட்ச் பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்களோட ஃப்ரான்ச்சைசி நெட்ஒர்க்கு ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகுது. இப்போ நிறைய ஃப்ரான்ச்சைசியில் நான் பார்க்குறேன், நான் இந்த சப்போர்ட்டு தான் ரொம்ப மெயினாக தேவைப்படுது. இனிஷியலாக ஒரு இன்வெஸ்டர் ஃபெட்அப் ஆகாமல் உங்களோட அசோசியேட் ஆனவனே அவங்கள நீங்கள் அடுத்த ஸ்டேஜ் க்ரோ பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன எஃபோர்ட் எடுக்கிறீங்க ப்ராப்பர்ட்டியில் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இதை வந்து இது ஒரு வேலையாக நினச்சி ஒதுக்கிறாதீங்க. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஆஸ் அ ஃப்ரான்ச்சைசர் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்கள் பிராண்ட் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். இது ஒரு வேலை, இது என்னோடய வேலை இல்லை அப்படின்னு நீங்கள் ஒதுங்கி விலகி நின்னீங்கன்னா ஒருபோதும் உங்கள் நெட்ஒர்க் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகாது. ராங் லொக்கேஷனில் நிறைய ஓப்பன் பண்ணுவீங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஷட் டவுன் பண்ணுவீங்க, உங்கள் பிராண்ட் க்ரோத் கண்டிப்பாக அடிபடும். அதனால் நீங்கள் எந்தளவுக்கு ஒரு ஆப்ரேஷன் மேனேஜர் எடுக்கிறீங்களோ, ஃப்ரான்ச்சைசி அக்விசிஷனுக்கு மேனேஜர் எடுக்கிறீங்களோ அதேமாரி கண்டிப்பாக நீங்கள் ப்ராப்பர்ட்டி அக்விசிஷனுக்கு ஒரு மேனேஜர் எடுங்க, ட்ரெயின் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டியை நிறையா நீங்களே லொக்கேஷனை போய் பாருங்கள், அவாலுவேட் பண்ணுங்கள், அக்விசிஷன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. அப்போ தான் ஒரு ஃப்ரான்ச்சைசி இன்வெஸ்டர் வந்தோன்னா மேட்ச் மேக்கிங் பண்ணி ஒரு கடையை ஓப்பன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி உங்கள் ஃப்ரான்ச்சைஸ் நெட்ஒர்க்கில் நிறைய ஃபெயிலியர்ஸ் வருது, ஃபாஸ்ட்டாக அவங்களால க்ரோ ஆக முடியல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு குழப்பங்களாக இருந்ததுன்னா நான் உங்களை ஐயப்பன் ராஜேந்திரன் எங்களோட ஒரு 1-on-1 கன்சல்டேஷன் எடுத்துங்க, உங்களுக்கான கம்ப்ளீட் கிளாரிட்டி கிடைக்கும். மேலும் விவரங்களுக்கு கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், கனெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.